Hi students, we have a problem number 5. A bob attached to a string oscillates back and forth. அது ஒரு சிம்பிள் பெண்டுலம். அதுல ஒரு பாப் அட்டாச் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரிங்கோட, அது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஆசிலேட் பண்ணிட்டு இருக்கு. ரிசால்வ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாப் இன் டு டூ காம்பனன்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லையும் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதை ரெண்டு காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணி, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப் அட் அன் ஆங்கிள் தீட்டா. புரியுதா? இப்போ வந்து இந்த பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இனிஷியல் பொசிஷன், இதுக்கு பேர் வந்து மீன் பொசிஷன். இது வந்து மீன் பொசிஷன். When it is at the equilibrium, okay, position, it is called as mean position. இந்த இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் த பாப். அதுக்கப்புறம் என்ன ஆகும், it will return to the mean position. In this direction it will return. அதுக்கப்புறம் it will overshoot and then it will oscillate between the two extreme positions. அப்புறம் due to air resistance finally it will come to the resting position called mean position. இப்போ நம்ம இந்த பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் த வெயிட் ஆஃப் த பாப் வில் ஆக்ட் இன் த வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ இதானப்பா வெயிட், வெயிட் சீக்கிரம் எம்ஜி தானே. சரி, அப்போ இந்த எம்ஜியை வந்து நான் ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ண போகிறேன். ஒன்று அலாங் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அது வந்து இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து தீட்டா. அதனால இந்த காம்பனன்ட் அலாங் த லெங்க் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க எம்ஜி காஸ் தீட்டா. ஓகேவா? எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ இந்த டென்ஷன் இஸ் கோயிங் டு பேலன்ஸ் திஸ் ஃபோர்ஸ் எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ இன்னொரு காம்பனன்ட் என்ன, இந்த காம்பனன்ட் டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட். இந்த சர்க்குலர் பாத்துக்கு டேஞ்சென்ஷியலா ஒரு காம்பனன்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இது எம்ஜி காஸ் தீட்டானா, இது வந்து எம்ஜி சைன் தீட்டா. MG sin theta. அப்போ வந்து MG sin theta அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன். அப்போ தட் ஃபோர்ஸ் இஸ் பிரிங்கிங் த பெண்டுலம் பாப் பேக் டு த மீன் பொசிஷன். அதனால திஸ் ஃபோர்ஸ் MG sin theta இஸ் ரீஸ்டோரிங் த பாப் பேக் டு த மீன் பொசிஷன். ரீஸ்டோர் அப்படின்னா திரும்ப அதே பொசிஷனுக்கு கொண்டு வர்றது. அதனால இந்த MG sin theta அப்படிங்கிற ஃபோர்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்க ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன். அப்போ இந்த பாப் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட், டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து என்ன, MG sin theta. அதை முதல்ல எழுதுவோம். அப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், ஓகேவா, டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி சைன் தீட்டா. தேர்ஃபோர் வாட் ஷுட் பி த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். அப்போ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இந்த மாஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச டேர்ம் தான் ஆக்சலரேஷன். அப்போ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜி sin theta, g into sin theta. ஓகேவா? சரி, இப்போ அலாங் த லெங்க் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டென்ஷன், டென்ஷன் வந்து அப்வர்ட் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். அதே டைரக்ஷன்ல ஆப்போசிட், அதே ஸ்ட்ரைட் லைன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல mg cos theta ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த சர்க்குலர், இது வந்து போர்ஷன் ஆஃப் அ சர்க்கிள் தானே. அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர், இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஆசிலேஷன், இதுதான் சென்டர் ஆஃப் ஆசிலேஷன். அப்போ இது வந்து எஃப் சென்ட்ரிபீட்டல். புரியுதா? அது வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எழுத போறேன், அதாவது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? தட் இஸ் எஃப் சென்ட்ரிபீட்டல் இஸ் ஈக்குவல் டு, சின்ஸ் இட் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னா T minus MG cos theta. T is towards the center, MG cos theta is away from the center. அதனால this must be equal to what? T minus MG cos theta. ஓகேவா?
இது வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன், தேர்ஃபோர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகேவா? அப்ப ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், அதுக்கு பேரு சென்ட்ரிபீட்டல். ஓகேவா? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சோ சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் மஸ்ட் பி ஈக்குவல் டு this centripetal force divided by mass. அப்ப அந்த centripetal force க்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? அப்ப that is equal to, அப்ப centripetal acceleration க்கு a centripetal அப்படிங்கற சிம்பல் வச்சிட்டோம்னா, அப்ப f centripetal by mass, அப்ப this is equal to what, t minus mg cos theta whole divided by the mass. இதுதான் ஆன்சர். அப்ப ரெண்டு ஆக்சலரேஷன் அதுக்கு இது இருக்குதுப்பா. ஒண்ணு வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், அப்ப அது வந்து ஜி சைன் தீட்டா. அப்ப இன்னொன்னு என்ன ஆக்சலரேஷன்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், தட் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா டிவைடட் பை எம். ஓகேவா? ஓகே ஃபைன்.